ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து சில முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான வருடங்கள். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னும் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இயர்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வரலாறில் வந்து நம்ம 326 நம்ம அதுலேருந்தே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவோட முக்கிய போர்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கிமு 326, ஸோ கிமு 326 தான் வந்து முதல் முறையாக அலெக்சாண்டர் வந்து இந்தியா மேலே படையெடுத்திருப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, கிமு 261 கலிங்க போர், அதாவது அசோகர் வந்து கலிங்க மன்னன் காரவேலனை வென்ற நிகழ்வு தான் வந்து கிமு 261. இப்போ வந்து நம்ம கிமுல ரெண்டு நிகழ்வுகள் பார்த்தோம், அலெக்சாண்டர் இந்திய படையெடுப்பும் கலிங்க போரோட அசோகரோட பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கிபி பத்தி பார்க்க போறோம். ஸோ கிபியில வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, 1191 முதலாம் தரையன் போர். ஸோ முதலாம் தரையன் போர் தான் வந்து, ஸோ இந்த தரையன் போர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிருத்திவிராஜன் வந்து கேரி முகமது வந்து வென்றிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட் அப்படின்னா, 1192 இரண்டாம் தரையன் போர், ரெண்டாவது முறையா நடந்த தரையன் போர். ஸோ இதுல வந்து ஹோரி முகமது வந்து பிருத்திவிராஜன் வந்து வென்றிருப்பாரு. அதாவது முதல் போர்ல வந்து பிருத்திவிராஜன் வந்து கேரி முகமது வந்து ஜெயிச்சிருப்பாரு, ரெண்டாவது போர்ல வந்து ஹோரி முகமது வந்து பிருத்திவிராஜனை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ மூணாவது வந்து என்ன அப்படின்னா, முதலாம் பானிபட் போர். ஸோ முதலாம் பானிபட் போர்ல வந்து 1526 வருஷத்துல நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பாபர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இப்ராஹிம் லோடியை வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போர் என்ன அப்படின்னா, 1527 கன்வா போர். ஸோ இந்த கன்வா போர்ல என்ன அப்படின்னா, பாபர் வந்து அடுத்து ராணா சங்கா அப்படின்ற ஒரு அரசரை வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 1529 கோக்ரா போர். ஸோ இது ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 4 விதமான போர்கள் வந்து பாபரோட போர் திறமைக்காக இருக்கும். ஸோ 1529 கோக்ரா போர், இப்போ வந்து பாபர் முகமது லோடியை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 1528 சந்தேரி போர். ஸோ இந்த போர்லேயும் வந்து பாபரோட போர் திறமை தான் மேதினி ராயை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1757 பிளாசி போர். இது நிறைய டைம் வந்து கொஷின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ராபர்ட் கிளைவ் இவர் வந்து சிராஜ் உத்தலாவை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து ரெண்டாம் பானிபட் போர். ஸோ ஆல்ரெடி நம்ம முதல் பானிபட் போர் பார்த்துருக்கோம், அதில் வந்து பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ இப்போ ரெண்டாவது பானிபட் போரில் வந்து அக்பரோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அக்பர் வந்து ஹெமு அவரை வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1760 நடந்த வந்தவாசி போர், ஆங்கிலேயர்கள் வந்து முதல் முறையாக பிரெஞ்சுக்காரர்களை வந்து ஜெயிச்சு அவர்கள் ஆங்கிலேயர்களோட ஆட்சி வந்து இந்தியாவில் நிலைநிறுத்தியிருப்பாங்க. அடுத்து வந்து 1539 சௌ போர், இது வந்து ஹியூமனை வந்து சௌ வந்து ஜெயிச்சது. நெக்ஸ்ட் வந்து பகர் போர். ஸோ இதில் வந்து ஆங்கிலேயர் நவாப் மீர் காசிம், அவாத் நவாப், அலாம் ஆகியோர் அவங்க எல்லாருமே வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போரில். நெக்ஸ்ட் 1540 வந்து கன்னௌசி போர். கன்னௌசி போர் இதில் வந்து ஆல்ரெடி ஹியூமனை வந்து ஜெயிச்ச அதே போர் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, 1761 இப்போ தான் வந்து மூன்றாம் பானிபட் போர் வந்து நடக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம முதல் பானிபட் போர் பார்த்தோம், 1526, ரெண்டாவது பானிபட் போர் வந்து 1556, இப்போ மூணாவது பானிபட் போர் வந்து 1761. ஸோ பானிபட் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1767 1769 வரைக்கும் முதல் ஆங்கில மைசூர் போர் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த முதல் ஆங்கில மைசூர் போர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே வந்து
போர் நடந்திருக்கும். அந்த போர் வந்து மதராஸ் அமைதி உடன்படிக்கை மூலமா வந்து முடிவுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 1780ல இருந்து 1784, ஸோ அது வந்து 67 to 69 3 வருஷம், இது 80 to 84 4 வருஷம். இப்போ வந்து ரெண்டாவது ஆங்கில மைசூர் போர் வந்து நடக்கும். இப்போ திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில வந்து மங்கர் உடன்படிக்கை வந்து நடந்திருக்கும் 1784. அதாவது ஒவ்வொரு போர் நடக்கும் போதும் ஒரு உடன்படிக்கை மூலமா வந்து அந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, 1789 to 1700, இது மூன்றாம் ஆங்கில மைசூர் போர். இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து திப்பு சுல்தானை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. நெக்ஸ்ட் வந்து 1746ல இருந்து 48 வரைக்கும் 2 வருஷம் போர் நடந்திருக்கும். அதுதான் முதல் கர்நாடக போர், பிரெஞ்சு ஆங்கிலேயர் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்திருக்கும். ஐலாபேல் உடன்படிக்கை மூலமா அந்த போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1748 to 1754, இது ரெண்டாவது கர்நாடக போர், பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி கர்நாடகா ஹைதராபாத் நிஜாம் இடையே வாரிசுரிமை போர், இந்த போர் வந்து இதோட தீம் என்ன அப்படின்னா, வாரிசுக்காக தான் வந்து இந்த போரே வந்து நடக்கும். ஸோ இந்த போர் எப்ப முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, 1755 பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலமா வந்து முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னா, மூணாவது கர்நாடக போர். இந்த மூணாவது கர்நாடக போர் வந்து 1756 இருந்து 1763 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் தான் பாரிஸ் உடன்படிக்கை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடக போர் பொறுத்த வரைக்கும் 3 தடவை நடந்திருக்கும், கண்டினியூஸாக தான் நடந்திருக்கும், 1746 இருந்து 1763 வரைக்கும். ஆனால் இதில் 3 போருமே வந்து பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில தான் வந்து இந்த போர் நடந்திருக்கும். ஒவ்வொரு போருமே வந்து ஒவ்வொரு உடன்படிக்கை மூலமாக வந்து முடிச்சிருப்பான், முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கிய வருடங்களை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பாய்.